ஸோ ஹாய் கைஸ், நான் உங்க நித்திலன் தண்டபாணி. இன்னைக்கு திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், முந்தைய பதிவு என்ன பார்த்துருந்தோம், அறம் செய்பவர்னுடைய திறன். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இந்த இறைநிலையடையணும், முக்தி அடையணும், ஸோ அந்த மாதிரி பக்தியில் அட்லீஸ்ட் சாமி கண்ணாவது நம்ம பக்கம் திரும்பாதா, ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. என்னுடைய வாழ்க்கை சூழல் அப்படி இல்லைங்க, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்கிறீங்க, நம்மளால் ஒன்றும் பயிற்சி பண்ண முடியலைங்க, ஈஸியாக ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு வழக்கமாக கேட்கக்கூடியவர்கள் உண்டு பார்த்தீங்களா. அதுக்கு தான் ஒரு 10 பாட்டு சொல்லியிருக்கிறார். என்ன முந்தைய பதிவில் அது உண்டு, உன்னால் எதுவுமே செய்ய முடியலையா, இல்லைன்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அவனுக்கு உன்னால் என்ன முடிஞ்சதோ அதை போய் அவனுக்கு முடிஞ்சதை செஞ்சு கொடு. எப்படின்னா, பிரதிபலன் எதிர்பார்க்காம, பரோபகாரம் எதிர்பார்க்காம, உனக்கு இது செஞ்சால் நல்லது நடக்கும்னு சொல்லக்கூடிய எண்ணம் இல்லாமல், அவன் இல்லாமையில் இருக்கான், அதற்காக நான் கொடுக்குறேங்கிற அந்த ஒரே எண்ணத்தோடு நீ அவனுக்கு போய் கொடு, முழுமனதோடு அது கொடு, சாமியை உங்கள்கிட்ட வந்துருண்டா அப்படிங்கிறார். இதை தவிர வேறு ஈஸியான ஒரு வழியே இல்லைண்ணா. 10 பாட்டில் அழகாக சொன்னார். தான் முந்தைய பதிவில் பார்த்தோம். படுத்து ஒரு கேள்வி கேட்போம்ல, அப்படி செய்யலைன்னா நம்ம கேட்போம்ல, திருமூலருக்கு தெரியுமில்ல, அதனால அதுக்கு ஒரு 10 பாட்டு எழுதியிருக்கிறார், அப்படி செய்யலைன்னா அப்படின்ட்டு. ஸோ அறம் செய்யாதான் திறம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு உண்டானதுக்கு எழுதியிருக்கார். 260வது பாட்டிலேருந்து அப்படி பார்த்துட்டே வரலாம். ஸோ பாடலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அது அப்படி படிச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், சரி. எட்டி பழுத்த, எட்டினா அந்த நல்ல பழுத்த பழமாக இருக்கா, நம்ம சாப்பிட முடியாது, கசப்பாக இருக்கும் சரிங்களா. சரி, எட்டி பழுத்த இருங்கனி விழுந்த, இருங்கனினா பெரிய பழம், பெரிய பழம், அப்படி சாப்பிட முடியாத ஒரு பெரிய பழம், இப்போ நல்ல பெருசாக கீழே விழுந்தாலும் அதனால் என்ன பயன். எட்டி பழுத்த இருங்கனி விழுந்தன, ஒட்டியே நல்லறம், ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம். ஸோ நல்ல செயல்களை செய்யாதவங்கிட்ட பெருஞ்செல்வம் இருந்தும் என்ன பயன், பயனில்லை. வட்டி கொண்டு, ஸோ வட்டி வாங்குறாங்களே இன்றைக்கி, ஸோ வட்டி கொண்டு ஈட்டிய மண்ணில் முகந்திடும். ஸோ அந்த வட்டி வாங்கி வாங்கி சேர்த்து சேர்த்து வச்சிட்ருக்கிறேன்ல, மண்ணில் முகந்திடும். ஸோ அந்த மண்ணுக்குள்ளே போகிறது போது அதெல்லாம் வாங்கி வாங்கி சேர்த்து அது என்ன பண்ண போகிறேன். பட்டிப்பதகர் பயனறியார். பட்டிப்பதகர்னால் வஞ்சனை உடையவர்கள்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வாங்கி சேர்த்துக்கிட்டே இருப்பான் அவன், அதுக்கு அடுத்தவனுக்கு கொடுக்கவும் மாட்டான். அந்த பொருள்னால அவனுக்கும் லாபம் இல்லை, அடுத்தவனுக்கும் லாபம் இல்லை. இந்த நாய் தேங்காய் தொட்டியை பரட்டிகிட்டே இருக்கும், அதுவும் சாப்பிடாது, அடுத்தவங்களையும் சாப்பிடாது, அந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அறம் அப்படிங்கிறது என்னன்னே அவனுக்கு தெரியாது. அவன் தெரியாமல் அப்படி இருந்துச்சு போகிற, இவங்களுக்கு வந்து ஒரு புண்ணியமும் எதுவுமே நடக்காது அப்படின்ட்டு. அடுத்தது, ஒழிந்தன காலங்கள். ஸோ காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஊழியும் போயின. ஸோ அழிவு காலமும் வந்துடுச்சு, அதாவது நம்மளும் அழிஞ்சு போகக்கூடிய அந்த நாளும் வந்து செத்தும் போயிட்டேன்னு வச்சுங்களேன். கழிந்தன கற்பனை. ஸோ இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், ஆஹா ஓஹோ இந்த உலகம் சூப்பர், அப்படி இப்படின்லாம் எல்லாம் அவுட்டு. கழிந்தன கற்பனை, நாளும் குறுகி, நம்மளுடைய ஆயுட்காலம் அப்படியே குறுகிட்டே வந்துக்கிட்டே இருக்குது, நாளும் குறுகி. பிழிந்தன போல் தம் பேரிடர் ஆக்கை, ஆக்கைன்னா உடல், இந்த உடம்பு வந்து இப்படி புழிஞ்சால் எப்படி ஆகும், இப்படி ஆயிரும் தெரியுமா. ஸோ வயசாகி தோல் சுருங்கி ஒன்றுத்துக்கு பயனில்லாமல் இந்த உடம்பு ஆகிப்போச்சு. பிழிந்தன போல் புழிஞ்சால் எப்படி ஆயிரும், பிழிந்தன போல் பேரிடர் ஆக்கை. ஸோ பேரிடர் துன்பங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த ஒரு உடம்பு பிழிஞ்சு போட்ட மாதிரி அப்படி ஒன்றுத்துக்காக மாதிரி சக்க மாதிரி ஆகிப்போச்சு. அழிந்தன கண்டும் அறநறியார். ஸோ இப்படி எல்லாம் நீ தினம் தினம் பார்க்குறையே, பார்த்துமா நீ திருந்தலை, அப்படியும் கூட இல்லாதவர்கள் அறன் அறியார் அப்படிங்கிறார். இல்லை அழகாக இருக்குல்ல தமிழ் பாட்டு. எனவே அடுத்தது, அறமறியார் அண்ணல் பாதம் நினையும் திறமறியார். ஸோ எது சரி எது தவறுன்னு அறமறியார் அண்ணல் பாதம் நினையும் திறமறியார். சாமியை பற்றி நினைக்கிறதுக்கு கூட, அவருடைய பாதத்தை நினைக்கிறது கூட அவர்களுக்கு எந்த எண்ணம் அப்படிங்கிறது வராது. சிவலோக நகர் புறமறியார். ஸோ சிவலோகம் போகிறதுக்கு அதனுடைய ஒரு வழி கூட அவர்கள் கண்ணுக்கு தெரியாது. சிவலோகம் நகருக்கு புறமறியார் பலர் பொய்யும் மொழி கேட்டு மரமறிவார் பகை மன்னி நின்றார். ஸோ பிறர் சொல்லக்கூடிய தேவையில்லாத பொய் மொழிகள் எல்லாம் கேட்டு, மரம்னா பாவம், மரமறிவார் பாவம் செய்வார். ஸோ மரமறிவார் பகை மன்னி நின்றார். ஸோ அவர்கள் இந்த மண்ணில் வாழும்பொழுது அவர்களுக்கும் எந்த பயனும் இல்லாமையே அவர்கள் வாழ்ந்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருமலும் சோகையும் ஏழையும் வெப்பும், இதெல்லாமே நோய். இருமல் சோகைனா வந்து ரத்த சோகை, ஈழை ஸோ கபம் கட்டுறது, வெப்பு வெப்புனா வந்து சார்ட் ஆஃப் கேன்சர் மாதிரின்னு வச்சுங்களேன், வெப்பு நோய், உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய அந்த நோய். ஸோ வெப்பும், ஸோ இருமலும் சோகையும் ஈழையும் வெப்பும். தர்மம் செய்யாதவர் தம்பாலது ஆகும். ஸோ தர்மம் செய்யாதவர்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வந்து அவர்களை வாட்டும் அப்படின்ட்டு. உரும் லைட்னிங் இடி, ஸோ தண்டர், ஸோ இடி. நாகம் பாம்பு. உரோனி அதாவது தொண்டை நோய், உரோனி. கழலை, ஸோ கபம் கட்டுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இயற்கையாலும் சரி உடல் நோயாலையும் சரி தர்மம் செய்வார் மக்கள் தாழகிலவை. ஸோ அது இந்த மாதிரி நல்லது செய்கிறவங்க பக்கத்தில்
இயற்கையும் சரி அவர்களுக்கும் சரி எந்த விதமான ஒரு இடர் அவர்கள் பக்கம் கூட வராதுன்னு. ஸ்டில் நான் நிறைய தர்மம் செய்கிறேங்க, எனக்கு என்ன நோய் இல்லாமல் இருக்கான்னு கதை பேசுறதுக்காக அதை சொல்ல வரல, அது அந்த அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு சொல்கிறார், அது அவ்வளோ தூரம் மிகைப்படுத்தி சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி தவிர நமக்கு நடக்கக்கூடிய தீமைகள் நம்ம முன்வினை கர்மங்கள் செஞ்சுருப்போம், ஸோ அதற்கு உண்டானதான் நடக்கும். பட் இனிமேல் அதை அடிஷ்னலாக சேர்த்த மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அதுக்காக தர்மம் செய்கிறவன் எல்லாமே புண்ணியமா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எப்படி தர்மம் செய்யணுங்கிறதையும் முன்னாடி 10 பாட்டில் பார்த்துருக்கோம். ஸோ அதன்படி இருக்கணும். ரைட், அடுத்த பாட்டு. பரவப்படுவான் பரமனை ஏத்தார், இரவலருக்கு ஈதலை ஆயினும் ஈயார், கரத்தால் கரகத்தால் நீர் அட்டி காவை வளர்க்கார் நரகத்தே நிற்றிலோர் நல் நெஞ்சினீரே. அதாவது பரவப்படுவான்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்து மேலேயும் ஆசை கொண்டவன், பரமனை ஏத்தார். ஸோ சாமியை பற்றி நினைக்கவே மாட்டான், அவனுக்கு இந்த உலக ஆசைகள் மேலேயே அவனுக்கு பயங்கரமான ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும். இரவலருக்கு, ஸோ வேணும்னு கேட்ட இல்லைன்னு கேட்ட வேணும்னு கேட்டவங்க இல்லைன்னு கேட்டவர்கள், இரவலருக்கு ஈதலை ஆயினும் அவனால் செய்ய முடிஞ்சாலும் ஈயார் செய்ய மாட்டான், கரகத்தால் நீர் ஆட்டி காவை வளர்க்கார். காவுன்னா காடுன்னு பார்த்தோம், கரகத்தைனா குடத்தில் தண்ணி கொண்டு அந்த தண்ணி ஊற்றி காட்டை வளர்க்குறதுன்னு. ஆக்சுவலாக அது இல்லை, கரகம்ங்கிறது இது, காவுங்கிறது உடல். ஸோ இந்த இந்த கரகத்தை தள்ளி காவை வளர்க்கார்னா என்ன, அமிர்தத்தை உண்டு உடலையும் உடலை எதற்காக வளர்க்கணும், ஞானம் அடைவதற்குண்டான காலம் பிடிக்கிற வரைக்கும் உடல் தேவை, ஸோ அதை வளர்க்காதவர் அப்படின்ட்டு. அப்படி இல்லை, நரகத்தே நெற்றிலோர் நல் நெஞ்சினீரே. சாரிங்க, நிறைய ரோலிங் ஆகிப்போச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து நரகம் போய் சேர்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்கிறார். அடுத்தது வழி நடப்பார் இன்றி. ஸோ வழி நடப்பார், எது சரியான வழி அப்படின்னு நடப்பார் இன்றி நடக்காதவர், வழி நடப்பார் இன்றி சரியான வழியில் நடக்காதவர். வானோர் உலகம் கழி நடப்பார், ஸோ வானோர் உலகம் போகாமல் அதையும் விட்டு விலகி போயிடுவாங்க. நடந்தார் கரும்பாரும், நடந்தார் கரும்பாரும் அப்படின்னு சொன்னால் இருள் உடைய நரகம்னு அர்த்தம், கரும்பாரும்னா நரகம்னு அர்த்தம். அதுக்கு அதை நோக்கி தான் நடப்பாங்க. ஸோ வானோர் உலகம் இருந்து நகர்ந்து போய் எங்கே போவான், நடப்பார் கரும்பாரும், ஸோ நரகத்தை நோக்கி அவர்கள் நடக்க ஆரம்பிப்பாங்க. அழி நடக்கும் வினை ஆசு அற ஓட்டி ஒழி நடப்பார் வினை ஓங்கி நின்றார். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காமம் வெகுளி மயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி சரியான அறத்தின் வழி நடக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே எந்த விதமான வினையும் இல்லாமல் அந்த வினை அகற்றி அவர்கள் தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல ஒரு இடத்திற்கு போய் சேருவார்கள் அப்படின்னு. அடுத்தது 266வது பாட்டு. கணிந்தவர் ஈசன் கழலடி காண்பர், கணிந்தவர்னா அன்பு அதிகமாக பெருக்கு எடுத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல நெஞ்சம், இலகிய நெஞ்சம் படைத்தக்கூடியவர். ஸோ அவர்கள் வந்து கணிந்தவர் ஈசன் கழலடி காண்பர். ஸோ சாமியினுடைய பாதத்தை இலகுவாக அவர்களால் காண்ற முடியுமா, ஏன்னா இறைவன் அன்பிற்கே சுரூபமானவன். அப்போ நீ அதே மாதிரி ஆகிட்டேன்னா சாமி நீயும் ஒன்று தான். ஸோ சாமி ஈஸியாக உன்னால் பார்த்துடலாம். கணிந்தவர் ஈசன் கழலடி காண்பர், துணிந்தவர் ஈசன் துறக்கம் அது ஆழ்வர். இந்த துறக்கம்னா தூக்கம், எதையும் துறந்து போகக்கூடிய இது. எந்த யார் துணிந்தவர், போதும் எல்லாம் போதும் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன், அந்த ஒரு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடியவர்கள். ஸோ அவர்கள் தபசி, முன் சொன்னவர்கள் பக்தியில் போய் சாமியை சேர்றவங்க, பின் சொன்னவர்கள் இந்த யோக நெறியில் போய் சாமியை சேர்றவங்க. இவங்க ரெண்டு பேரும் சாமியை சேர்ந்துருவாங்க. முதல் ஆளுக்கு அன்பு பெரிய ஒரு துணைக்கோள், ரெண்டாவது ஆளுக்கு வைராக்கியம் பெரிய துணைக்கோள். இவங்க ரெண்டு பேருமே சாமியை போய் சேர்ந்துருவாங்க. மலிந்தவர் மாலும், மலிந்தவர் அப்படின்னு சொன்னால் என்னென்னா தாழ்ந்த அப்படின்னு அர்த்தம். ஸோ தேவையில்லாத காரியங்கள் செய்து மலிந்தவர் மாலும் துணையும் ஒன்றின்றி, அவங்க இந்த மாதிரி தேவையில்லாத தவறான காரியங்கள் செய்பவர்களுக்கு எந்த துணையும் அவர்களுக்கு கூட இருக்காது. மெலிந்த சினத்துள் வீழ்ந்தொழிந்தார். ஸோ இந்த மெலிந்த சினம்னா கோவப்படுறவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம், ஆனால் யமதர்மனுடைய அந்த சினத்திற்கு அவர்கள் ஒரு இரையாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு. திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டே இருப்பான் அப்படின்ட்டு முன் சொன்ன ரெண்டு பேருமே சாமிக்கிட்ட போயிடுவான், அவன் திருப்பி வரமாட்டான், முக்தி அடைஞ்சிடுவாங்கன்னு. பின் சொன்ன அந்த குணத்தை உள்ளவர்கள் திரும்ப திரும்ப இங்கே வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்தது இன்பம் இடர் என இரண்டுற வைத்தது முன்பு அவர் செய்கையினாலே முடிந்ததும். இன்பம் துன்பம்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டுமே எதை பொறுத்து வந்தது, முன்னாடி நீ செஞ்சுட்டு வந்த பற்றியா, அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது எல்லாமே. இன்பம் அது கண்டும் ஈகிலா பேதைகள். ஸோ இந்த நல்லது நமக்கு வந்ததுக்கு காரணம் நம்ம நல்லது செஞ்சுதான் அப்படிங்கிறது உனக்கு பார்த்தும் தெரியாதவங்க அன்பியலார் சிந்தை அறமறியாரு. ஸோ பார்த்தும் கூட நீ திருந்தலை, நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நான் நல்லது செஞ்சுதான் உன் கண்ணு முன்னாடி நிறைய விஷயங்கள் உனக்கு எடுத்துக்காட்டாக இந்த உலகம் காட்டிகிட்டே இருக்குது, நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய நூல்கள் உண்டு, பார்த்தும் நீ திருந்தலை அப்படின்னு சொன்னால் அன்பியலார் சிந்தை
அறம் அறியாரு. ஸோ உன்னுடைய மனசில் கொஞ்சம் கூட ஈவு இறக்க அன்பே இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு சத்தியம் எது அறம் எது அப்படிங்கிறது உனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவர்களுக்கு என்ன இருக்கும், முக்தி மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்காது. திரும்ப திரும்ப இங்கே வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கெடுவதும் ஆவதும் கேடில் புகழோன். ஸோ கெடுவதும் ஆவதும் எது நல்லது நடக்கிறதும் சரி கெட்டது நடக்கிறதும் சரி, இது சாமிகிட்ட போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கெடுவதும் ஆவதும் கேடு இல், இந்த ரெண்டுமே அங்கே நடக்கிறதில்ல. புகழோன் சாமிகிட்ட போனேன் அப்படின்னு சொன்னால் நடு அல்ல செய்து இன்பம் நாடவும் ஒட்டான், இடுவதும் ஈவதும் என்னுமின் இன்பம் படுவது செய்யின் பசு அது ஆமை. ஸோ இந்த மாதிரி எந்த இரட்டைத்தன்மை நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த தன்மைகள் இல்லாத அந்த ஈசன்கிட்ட அங்கே போகும் பொழுது நடு அல் செய்து இன்பம் நாட்டவும் ஒட்டான், சரியான அறம் செய்து இந்த இன்பமான ஒரு வாழ்க்கையை அந்த அந்த சாமிகிட்ட போகிறது எந்த தன்மையும் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி சோகமாக பீஸ்ஃபுல்லாக இருப்போன்னு பாருங்களேன். புரிதலுக்காக அது பீஸ்னு சொல்கிறோம், அங்கே போனால் அந்த தன்மையும் இல்லை பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை. ஸோ அங்கே போகும்பொழுது அது நடக்கும்னு தெரிஞ்சாலும் அதன் வழி அவன் போகமாட்டான், அது பக்கம் ஓட்டி அவன் போகமாட்டான். இடுவதும் ஈவதும் என்னுமின் இன்பம், ஸோ இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இன்பம் படுவது செய்யின் பசு அது ஆமை. ஸோ அந்த மாதிரி அந்த இன்பத்தை செய்யாதவர்கள் படுவது செய்யின், ஸோ தீமை செய்யக்கூடியவர்கள் பசு அது ஆமை, மிருகத்திற்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி. பிறருக்கு துன்பம் இழைக்கக்கூடியது எப்படி மிருகத்துடைய குணமோ அதற்கு ஒப்பானவர்களே மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஸோ அப்போ மிருகம் வந்து மோசமானு கேட்குறதில்ல, ஸோ அதை ஒரு ஓமையாக காட்டுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. ஸோ அந்தளவுக்கு மோசமான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு யார் இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறவன், வச்சுக்கிட்டும் இல்லைன்னு சொல்கிறவன், இல்லை தன்னால் இயன்றதை கொடுக்க முடியும்னு தெரிஞ்சும் கொடுக்காதவன் அவர்கள் மிருகத்திற்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி. மனிதர்கள் அல்ல, அவர்களுக்கு பேர் மாக்கள் அப்படின்ட்டு. சரி, 269வது பாட்டு, கடைசி பாட்டு. செல்வம் கருதி சிலர் பலர் வாழ்வு என்னும் புள்ளறிவாளரை போற்றி புலராமல். செல்வம் வேண்டி, ஸோ அடுத்தவன் வந்து அவன் பெரிய ஆள் இவன் பெரிய ஆள் அவன் அப்படி இவன் இப்படின்னு சொல்லி அவர் தேவையில்லாமல் யார் புள்ளறிவாரை அறிவு வந்து மிகுதியாக இல்லாதவங்களை, இன்னும் பொதுவான அறிவு இல்லாதவர்கள் அவர்களை போய் போற்றி புகழாமல் புலராமல் அவங்கள நாடி நீ இருந்து தேவையற்ற காரியங்களை செய்யாமல் இல்லம் கருதி உடம்பு இல்லம் கருதி இறைவனை ஏத்துமென். ஸோ இந்த உடம்பை வந்து இந்த உடம்பு இருக்கிற நாள் வரைக்கும் தான் என்னால் ஞானமடைவதற்குண்டான வழி, இது போச்சுன்னா திருப்பி இன்னொரு உடம்பு எடுத்துக்கிட்டு நான் வரணும், அதனால் இதை நான் பேணி பாதுகாக்கணும். எதுக்கு? இறை நினைப்பை வளர்ப்பதற்காக. இல்லம் கருதி இறைவனை ஏத்துமின் வில்லு இலக்கு எய்த விற்குறியாமை. எப்படி ஒரு வில்லாளி வந்து கம்பு கரெக்டாக அம்பு விடுறானோ அது என்ன ஆனாலும் சரி அது போய் இறை அந்த குறிய தாக்குதோ அதுபோல் அந்த ஒரே நோக்கத்தோட இறை நினைப்பு மட்டும்தான் எனக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நோக்கத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு எப்படி அந்த வில்லாளியினுடைய அம்பு சரியாக போய் தாக்குதோ அதுபோல் அவங்க எந்த விதமான அந்த இலக்கு மாறாமல் இறைவனை அடைந்து விடுவார்கள். அது ஒன்று தான் உனக்கு நோக்கமாக இருக்கணும், சாமி தான் உனக்கு நோக்கமாக இருக்கணும். அதை விட்டு போட்டு இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் அவன் பெரியாள் இவன் பெரியாள் அவங்க போனால் எனக்கு அதை கிடைக்கிது கிடைக்குன்னு பேசிகிட்டு இருக்கிறதுனா ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிகிறார். ஸோ இதுதான் வந்து அறம் செய்யாதவர் திறம் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ அவர் திருப்பம் வந்து உங்கள்கிட்ட சொத்து பத்தல எழுதுவேன்லாம் எதுவும் ஒன்றும் சொல்லலை, உன்னால் என்ன முடிஞ்சுதோ அதை கொடு அவ்வளோதான், வேறு பெருசாகவே எதுவுமே பேசணும். உன்னால் என்ன இயன்றதை ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன்னா போதும், அதுவும் மனசார கொடு அவ்வளோதான் வேறு. ஸோ கொடுக்குறேங்கிற பேரில் எல்லா அயோக்கியத்தனத்தையும் செஞ்சு கண்டதெல்லாம் கொடுத்து பயன் இல்லை, அந்த நல்லபடியாகவும் வாழணும் அதே நேரத்தில் அந்த புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேங்க. அன்போடு இருந்து அறம் செய்து வாழும்பொழுது நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது வரும்னு சொல்கிறார். ரைட். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ, புரிஞ்சதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிதிங்கள், நான் அவங்க நிதிலன் தண்டபாணி, நன்றி.